கோவையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் பாடல் பாடும் போட்டியில் கோவை, ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களைச் சேர்ந்த மாணவர்கள் குழுவாக இணைந்து அருமையாக பாடல் பாடி அசத்தினர். கோவையைச் சேர்ந்த விஸ்டீரியா குளோபல் என்ற நிறுவனத்தினர் பள்ளிக் கல்லூரிகள் மற்றும் தனியார் நிறுவனங்களில் பல்வேறு போட்டிகளை நடத்தி வருகின்றனர். இதனிடையே கிறிஸ்துமஸ் பண்டிகை வருவதை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கான கிறிஸ்துமஸ் பாடல் பாடும் போட்டியை ஒருங்கிணைத்துள்ளனர். இந்த போட்டிக்கான தேர்வு கோவை சுங்கம் பகுதியில் நிர்மலா மகளிர் கல்லூரியில் இன்று நடைபெற்றது. இதில் கோவை, நீலகிரி மற்றும் ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த 18 பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் இந்த போட்டியில் கலந்து கொண்டனர். கீபோர்ட், டிரம்ஸ், கிட்டார் மற்றும் பல்வேறு இசைக்கருவிகளை இசைத்தவாறு கிறிஸ்துமஸ் பாடல்களை பாடி அசத்தினர். இதில் தேர்வு செய்யப்படும் மாணவர்கள் வரும் டிசம்பர் மாதம் 9 தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் கலந்து கொள்கின்றனர். இந்த இறுதிப் போட்டியில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு ரொக்கப் பரிசுகள் வழங்கப்பட உள்ளது. இதுகுறித்து விஸ்டீரியா குளோபல் நிறுவனத்தைச் சேர்ந்த ஷோபா சேஷால் செய்தியாளரிடம் கூறுகையில், பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றும் பணியாளர்கள் மத்தியிலும் இந்த போட்டி நடத்தப்படுகிறது. இந்த ஆண்டு கோவை மண்டலத்திலிருந்து 40 அணிகள் கலந்து கொள்கின்றன. கிறிஸ்துமஸ் என்றாலே அன்பை பகிர்ந்து கொள்ளுதல் என்பதுதான் பொருள். இந்த அன்பை பாடல் வடிவில் குழுவாக அருமையாக பாடுவோருக்கு பரிசுகளை வழங்க உள்ளோம். முதல் பரிசாக ரூபாய் 25,000, இரண்டாம் பரிசாக ரூபாய் 15,000, மூன்றாம் பரிசாக ரூபாய் 5,000 வழங்கப்பட உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.